துணிவு படத்துல சிஎஸ்கே வச்சு செஞ்சுட்டாங்களாமே, சிஎஸ்கேவை ஒரு பேட் எக்ஸாம்பிளா துணிவு படத்துல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து நீங்க நேரத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப ரெண்டு வாட்டி துணிவு படம் பார்த்திருக்கேன். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா அது வந்து என்னை ஹர்ட் பண்ணுச்சா, உண்மையிலேயே அது வந்து அவங்க சொன்னது விதம் வந்து அது பேடான ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்கா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துணிவு படம் எப்படி இருக்கு ஆஸ் அ நியூட்ரலா என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் படம் வந்து எனக்கு போர் அடிக்காம போச்சு. ஒரு மாசான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம். மொத்தத்தில் படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேற மாதிரி முடியுது. ஸோ அப்படியே செகண்ட் ஆஃப்ல வந்து உட்காடுறப்ப ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து வருது. ஸோ அங்கே தான் இந்த ரெஃபரன்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து வைக்கப்படுது. ஸோ அது யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலை. எதுக்காக சொல்றாங்க அப்படின்றது நான் சொல்லலை, ஜஸ்ட் அந்த என்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்றேன். எனக்கு அதை கேட்கும் ரிப்ளை நம்பர் 1 என்னன்னா, ஃபர்ஸ்ட் அங்க நடந்தது வந்து பிளேயர்ஸ் பண்ண ஒரு தப்பு இல்ல, மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஓனர் சைடுல இருந்து பண்ண ஒரு தப்பு. அண்ட் நிறைய பேர் சிஎஸ்கே பண்ணது மேட்ச் ஃபிக்ஸிங் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது வந்து பெட்டிங். சோ இத பத்தி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா மதன் கௌரி என்ன வீடியோ போய் பாருங்க. அவர் வந்து கிளியரா வந்து சொல்லியிருக்காரு இந்த பெட்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் விஷயத்தை பத்தி. சிஎஸ்கே வச்சு அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ சர்ச் பண்ணி பாருங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, பிளேயர்ஸ் வந்து இதுல எதுலயுமே சம்பந்தப்படல அப்படின்னு தெரியுது. அண்ட் இன்னும் அந்த பிரான்சைசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கியூல நின்னு டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வெறும் சென்னை பேஸ்ட் ஃபிரான்சைசி அப்படின்னு சொல்லி அதை வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. அந்த ஃபிரான்சைசியை சப்போர்ட் பண்ண வச்சது வந்து அங்க இருக்க பிளேயர்ஸ். ஸோ அந்த பிளேயர்ஸ் எந்த விதமான தப்பும் பண்ணல, ஃபேன்ஸ் வந்து அந்த பிளேயர்ஸ்காண்டி இருக்காங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இந்த துணிவு படத்துல இன்னும் கொஞ்சம் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். லைக் மொட்டையா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு திருப்பி அவங்க எதுக்கு ஃபேன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லாம அது என்ன நடந்துச்சோ அதையும் கொஞ்சம் எடுத்து எல்லாவரியா சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட கருத்தும். சரி கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்க துணிவு படம் பாத்துட்டீங்களா, எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் வந்து உங்களை பாக்குறேன். பை கைஸ்.